ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்னு ஒரு செஷன் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அப்புறம் யூனிட் 8, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ் இதெல்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய வீடியோஸோட லிங்க் வந்து நான் கீழே தரேன். இப்போ வந்து நம்ம இந்த இதில் வந்து யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்ன ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 to 4 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து அனலைஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஆஸ்பெக்டில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க அப்படின்னு. இதை தவிர்த்து இதில் வந்து தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது, அதை நான் வந்து வேறு வீடியோவில் தரேன். ஏன்னா அது நிறையா இருக்குது, அதை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸ்கீம்ஸில் இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். இது வந்து மேத்ஸ் டைப்பில் இந்த மாதிரி கொஸ்டின், அதாவது இதே டைப்பில் இல்லாமல் வேறு வேறு விதமாக கேட்பாங்க. டிஎன்இஜி எதுக்காக, பிளாக் செயின் பேக் போன், இந்த மாதிரி ஒன்லைன் வேர்டாகவும் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், பிளாக் செயின் பேக் போன் என்றது நம்பிக்கை இணையம், டிஎன்இஜிஏ என்றது மாநில ஒருங்கிணைப்பு முகமை, இ சேவை இணைய வழி சேவைகள், டிஎன்ஜிஐஎஸ் என்றது தொலை உணர்வு தொழில்நுட்பம். இதை வந்து வேற வேற விதத்துல வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் இ கவர்னன்ஸ்ல இருந்து கேட்குற கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நல்லாவே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 3, 4, 1, 2 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் அனைத்து இசேவை திட்டங்களை அமல்படுத்தும் முதன்மை முகாமை எது? இப்போதான் நம்ம வந்து பார்த்தோம் இந்த மாதிரி இ சர்வீசஸ் எல்லாமே வந்து பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இஜிஏ, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து அரசு கேபிள் டிவி கனெக்ஷன்ஸ் தரது, இது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் தரது என்ஐசி. எல்காட் பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தமான மேனுஃபேக்சர் பண்ணுறது. ஸோ இதுக்கெல்லாம் மெயின் ஏஜென்சி எதுவும் பார்த்தீங்கன்னா டிஎன்இஜிஏ தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இ கவர்னன்ஸ்ல வந்து அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, அதாவது வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் எந்தெந்த ஏரியாவில் வந்து கவர் ஆகுது, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து காயின் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து கரெக்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதே இதில் உங்களுக்கு வந்து பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் எந்த ஏரியா, இதே மாதிரி நிறைய இருக்குது. இதுக்கு வந்து ஒரு மேப்பாகவே நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஏ ராணிப்பேட்டை தூள் தொழிற்சாலை. ஸோ ராணிப்பேட்டை தூள் தொழிற்சாலை இது மட்டும்தான் கரெக்டு. ஏன்னா நமக்கு தெரியும் சிவகாசி தான் ஃபயரு, நாமக்கல் தான் வந்து பவுல்ட்ரி, அண்ட் ஈரோட்டில் வந்து பவர் லூம்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து மிஸ்மேட்சாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் தான் வந்து கரெக்டு. ஓகே, இந்த மேப் வந்து பார்த்துக்கோங்க. இந்த மேப் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து மெயினாக அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ லெதர்னு எடுத்தாலே ராணிப்பேட், ஆம்பூர், வாணியம்பாடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் லூம்ஸ், ஹோம் டெக்ஸ்டைல், ஸ்டீல், சாகோ இது எல்லாமே வந்து சேலம். ஈரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பவர் லூம்ஸ், டர்மரிக் இதெல்லாம் இருக்குது. ஈரோடு அண்ட் சேலம்ல வந்து பவர் லூம்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதை தவிர்த்து நமக்கு வந்து சிவகாசி, சேஃப்டி மேட்சஸ், ஃபயர் ஒர்க்ஸ், பிரிண்டிங் இது வந்து சிவகாசி. ஸோ இந்த ஏரியா தான் பார்த்தோம். அப்புறம் நாமக்கல் பார்த்தீங்கன்னா பவுல்ட்ரி நமக்கு தெரியும், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இதை தவிர்த்து மீதி இருக்கிறதெல்லாம் ஒரு தடவை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, இதை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஒரு இதுலையும், இப்போ இது தெரிஞ்சது, இப்போ இதெல்லாம் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் நாமக்கல் தெரிஞ்சது, வேற என்ன ஈரோடு, இதெல்லாம் தெரிஞ்சது தான் ஒரு சைடாக வச்சுட்டு தெரியாத கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும். அடுத்தது, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மிக அதிகமான கல்வி விகிதத்தை கொண்டுள்ளது? ஸோ இந்த மாதிரி இந்த சென்சஸ்ல வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து இருக்குது. இதில் வந்து சென்சஸ், லிட்ரஸி ரேட்டு, செக்ஸ் ரேஷியோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கொஸ்டினை வந்து காயின் பண்ணிடுறாங்க. ஸோ இதை இது வந்து நிறைய இதில் இந்த மாதிரி அப்படியே இதே கொஸ்டினே உங்களுக்கு வந்து இருந்திருக்காரு. ஆனால் இதே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸு, நான் அதை தான் மெயினாக இங்கே உங்களுக்கு சொல்ல வருது. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் கேட்டிங்கன்னா கன்னியாகுமரி தான். இதே சாரி டிஸ்ட்ரிக்டில், இதே ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா கேரளா நமக்கு வந்து தெரியும். ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கன்னியாகுமரியில் தான் 92.14%, நெக்ஸ்ட்டு சென்னை. இதே லோயஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தருமபுரி 64.71%, அரியலூரில் வந்து 71.99%. இதே வந்து லிட்ரஸி ரேட் வந்து எல்லாமே பார்த்துக்கோங்க, ஒரு தடவை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மிக குறைவான குழந்தை பாலின விகிதத்தை கொண்டுள்ளது? ஸோ இந்த மாதிரி செக்ஸ் ரேஷியோ, லிட்ரஸி ரேட் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் வந்து கொஸ்டின் வந்து காயின் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து தேனி, லோயஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ. தமிழ்நாட்டின்
தேனியில தான் வந்து 900 ஃபீமேல்ஸ். ஸோ செக்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மேலுக்கு எத்தனை ஃபீமேல் வந்து இருக்காங்கன்றதான் கணக்கு. இதில் வந்து ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி தான், 1041 ஃபீமேல் வந்து 1000 மேலுக்கு வந்து இருக்காங்க. லோயஸ்ட் வந்து தேனி தர்மபுரி 900, 946. இது வந்து நார்மல் செக்ஸ் ரேஷியோ. இதில் வந்து சைல்டு செக்ஸ் ரேஷியோன்ற ஒரு ஆஸ்பெக்ட் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த 2011 சென்சஸ், அதுக்கப்புறம் இந்த மேப்பு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் மேப்பு, இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போயிருக்கணும். ஆசியாவின் டெட்ராய்ட் என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது? ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின், நிறைய கொஸ்டின் பேப்பர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஏன் வந்து சென்னை வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, மோட்டார் வாகன தொழில் இருப்பதனால், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே வந்து அதிகம். அதனால தான் சென்னையை வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். ஸோ இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்லேயே வந்து இருக்குது. சென்னையை வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கான இதுவும் இங்கே தான் அதிகம், பேங்கிங்க்கான இதுவும் இங்கே தான் அதிகம். இதே மாதிரி மற்ற ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரை வந்து நிட்டிங் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வந்து இந்த இன்னர் வியர்ஸ், கிளாத் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா சென்னை. அப்புறம் எலக்ட்ரானிக்ஸோட ஹப்புன்னும் சென்னையை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இதை தான் மெயினாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கேன் அதே தான். அடுத்து, கீழ்காணும் எந்த இயக்கம் அதன் உறுப்பினர்களை தங்களது ஜாதியின் பெயரை தங்கள் பெயருடன் இணைத்து அழைக்கும் வழக்கத்தை கைவிட வலியுறுத்தியது? இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக யூனிட் 8லேயும் இந்த டாபிக் கவர் ஆகும், யூனிட் 9லேயும் இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது. ஸோ கேஸ்ட் சர்நேம்ஸ் அதை வந்து கிவ் அப் பண்ண சொன்னது எந்த மூமெண்ட் அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுயமரியாதை இயக்கம். ஏன்னா இந்த கேஸ்ட் பேரில் வந்து ஒருத்தவங்களோட சுயமரியாதையை வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதுக்காக இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த ஜாதிக்கான அந்த அடையாளத்தை வச்சு கூப்பிட்றது தான் விட்டால் தான் எல்லாமே ஈக்குவல்ன்ற ஒரு ஸ்டேஜ் வந்து வரும். ஸோ அதுக்காக இது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். இது வந்து காமன் டாபிக் தான், யூனிட் 8லேயும் வருது, யூனிட் 9லேயும் வருது. இல்லாமல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் பெரிய ரிலேட்டடாக கண்டிப்பாக 1 or 2 க்வெஸ்சன்ஸ் அது வந்துடுது. ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் பொறுத்த வரைக்கும் 1925 வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும். நமக்கு வந்து தெரியும் காஞ்சிபுரம் செஷனில் பெரியார் வந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் கேட்டிருப்பார். ஸோ அது கிடைக்காததுனால அதுலேருந்து வெளியில் வந்திருப்பார். எதுலேருந்துனா காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்திருப்பார். அதுக்கப்புறம் இதெல்லாம் அவருடைய அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் KRPPV-ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். குடியரசு, ரிவால்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, 25, 28, 33, 34, 35. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கீழ்காணும் நாளேடுகளில் சுயமரியாதை கருத்துக்களை சிறப்பான முறையில் பரப்புரை செய்யாத நாளேடு தான் கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம், விடுதலை, ரிவால்ட், குடியரசு எல்லாமே வந்து பெரியாரோடைய இது தான். ஸோ சுதேச மித்ரன் என்றது அவருடைய இது வந்து கிடையாது, இது வந்து பாரதியாரோட இது. ஸோ இது கிடையாதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தோம் KRPPV. கண்டிப்பாக இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலேருந்து கொஸ்டின்ஸ் காயின் பண்ண நிறைய சான்சஸ் வந்து உண்டு. செங்கற்பட்டில் இவரது தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் கான்ஃபரன்ஸ், இதுவும் வந்து நிறைய கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா WPA சவுந்தர பாண்டியன் அவருடைய தலைமையில் தான் வந்து நடந்திருக்கும், செங்கல்பட்டில் வந்து நடந்திருக்கு. அடுத்தது, டேஷ் டாக்டர் BR அம்பேத்கரின் நெருங்கிய கூட்டாளராக இருந்தார். லண்டனில் 1931 நடைபெற்ற முதல் மற்றும் இரண்டாவது வட்டமேசை மாநாடுகளில் கலந்து கொண்டார். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கொஸ்டின். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டைமலை ஸ்ரீனிவாசர். இவரை பற்றி நம்ம தனிப்பட்டே வந்து கொஞ்சம் படிப்போம். ஸோ ரெட்டைமலை ஸ்ரீனிவாசர் அவருடைய சுயசரிதை வந்து ஜீவிய சரித சுருக்கம். இவர் வந்து தாத்தா, கிராண்ட்பா அப்படின்னு ஃபேமஸாக சொல்கிறாங்க. இவருடைய இதுதான் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட மகாஜன சபா 1893 வந்து கொண்டு வந்திருக்காரு, ஃபுல்லாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து பூனா பேக்டு, காந்திக்கும் அம்பேத்கருக்கும் சைன் ஆகும்போது இவரும் அதில் ஒரு ஆளாக இருந்திருப்பார், 1932. நெக்ஸ்ட்டு, விடுதலை எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஸோ இந்த மாதிரி பெரியாரோட ஜேர்னல் ரிலேட்டடாக கண்டினியூஸாக கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் KRPPV-ன்னு 25, 28, 33. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் படிக்கும்போது இன்னொரு விஷயம் பார்த்து வச்சுக்கனால அடுத்த கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ விடுதலை வந்து பார்த்தீங்கன்னா 35. அடுத்து, ஸோ பெரியார் வந்து அதேதான், குடியரசை வந்து டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. புரட்சியை வந்து ரெவல்யூஷன் சொல்கிறாங்க, பகுத்தறிவை ரேஷனலிசம் சொல்கிறாங்க, விடுதலையை லிபரேஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தை தான் மெயினாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. குடியரசு தான் வந்து பெரியாருடைய அஃபிஷியல் நியூஸ் பேப்பர், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டோடைய அஃபிஷியல் நியூஸ் பேப்பராக குடியரசு இருந்திருக்கு. இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட டேஷ் நகரமாகும். ஸோ இதுவும் நிறைய கொஸ்டின் பேப்பரில் வந்து இந்த சென்னை ரிலேட்டட் மெட்ரோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இவங்க வந்து மெயின்ஸ்லேயே வந்து கேட்குறாங்க. ஸோ சென்னை வந்து பார்த்திங்கன்னா 6th பிளேஸில் வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். இதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது, நான் எடுத்து அடுத்தடுத்த வீடியோஸில் தான் வந்து தரேன். ஸோ கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் தான் ஃபாலோ பண்ணுங்கள்.
இதை தவிர்த்து நம்ம வந்து 2022-2023 க்வெஸ்டின் அனலைசஸும் போட்டிருக்கோம். ஸோ அந்த அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸும் தரும் அண்ட் PDF தான் தரும். ஸோ கரெக்டாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையானதும் கூட. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.